ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி செஸ் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா 1978 விளாண்டது. ஸோ இங்கே பிளேயர்ஸ் நேம் போட்டிருக்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒயிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் F3. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட்டி ஓப்பனிங், இப்போ D5, இப்போ E4. ஸோ E4 பிளே பண்ணதுமா பிளாக் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ நைட் G5. ஸோ இமீடியட்டாக ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நைட் G5 பிளே பண்ணிடுறாரு. இப்போ நைட் F6. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை டெவலப் பண்ணுறாரு. இப்போ D3. இப்போ E takes D4, பிளாக் அதை கேப்சர் பண்ணுறாரு. இப்போ Bishop takes D3. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அந்த பானை வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இங்கே வந்து G5 இருக்க நைட் வந்து பிடிக்காதனால H6 பிளே பண்ணி அந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா NxF7. ஸோ NxF7க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல NxF7 என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நைட் வந்து குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ரூக்கியும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஷப் வச்சு ஒரு செக் தருவோம். ஸோ கிங் வந்து சப்போஸ் G8 போனார்னா நம்ம வந்து குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களால் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த நைட்டை கேப்சர் பண்ணாமல் கிங்கை தூக்கிட்டு நீங்கள் இங்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அழகாக குயினை வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தும் ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா NxF7 பியூட்டி. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்ஸில் ஃபாலோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ட்ராப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா 1962 விளாண்டது. ஸோ ரெண்டாவது கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 C6. ஸோ C6 பார்த்தீங்கன்னா கேரக்கான் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ D4 பிளே பண்ணுறாரு. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு D5, இப்போ நைட் C3. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பானை கேப்சர் பண்ணல, பட் பிளாக் பார்த்தீங்கன்னா Dxe4 பிளே பண்ணுறாரு. இப்போ Nxe4. ஸோ Nxe4க்கு அப்புறமா இப்போ பிளாக் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த நைட்டை வந்து C6 பாண்ட் இருக்கிறதுனால D7 போட்டு டெவலப் பண்ணுறாரு. ஸோ D7 போட்டு டெவலப் பண்ணுறதுனால இப்போ இமீடியட்டாக ஒயிட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா Qe2 பிளே பண்ணுறாரு. ஸோ Qe2 மூவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக்கு புரியாது, இதுக்கப்புறமா தான் என்ன நடக்க போகுதுன்றது புரியும். இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக அவருடைய இன்னொரு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு, அதாவது நைட் Gf6. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் D6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. உங்களால் இந்த நைட்டையும் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா குயின் வந்து இந்த பானை வந்து பின் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா Qe2 வந்து ஒயிட் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ கேரக்கான் டிஃபென்ஸ் நீங்கள் விளாட்ற பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ராப்பில் ஃபாலோ ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பார்க்க அப்புறம் மூணாவது கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1893 விளாண்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ். இந்த இடத்துல ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு, திருப்பி C5, இப்போ பார்த்தீங்கன்னா நைட் F3. ஸோ நைட் F3 மூலிமா இப்போ நைட் C6 பிளே பண்ணுறாரு. இப்போ D4, Cxd4, Nxd4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து E5 பிளே பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த நைட்டை வந்து பிளாக் சேஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து ஒயிட் வந்து நைட் F5 பிளே பண்ணுறாரு. ஸோ இப்போ நைட் F5க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து நைட் Ge7 பிளே பண்ணார். ஆக்சுவலாக நைட் Ge7 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிளெண்டரு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நைட் D6 மூலிமா நம்ம வந்து ஒரு செக்மேட் தரோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செக்மேட்டை தான் அமைஞ்சது. பட் அது வந்து கேரக்கான் டிஃபென்ஸ் C6 பிளே பண்ணும்போது வந்தது, இது வந்து C5 பிளே பண்ணும்போது வந்தது சிசிலியன் டிஃபென்ஸ். ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ் அண்ட் கேரக்கான் டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ராப்ஸில் ஃபாலோ ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற நாலாவது கேமில் ஒயிட் வந்து இப்போ D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F6, C4, E5. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இமீடியட்டாக ஒயிட் பார்த்தீங்கன்னா அவருடைய டி பானை வந்து D5 புஷ் பண்ணுறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் D5 பிளே பண்ணுறாரு. இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா பிஷப் C5 பிளே பண்ணுறாரு. ஸோ பிளாக் வந்து பிஷப் C5 பிளே பண்ணி அவர் வந்து கேசல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. இந்த இடத்துல ஒயிட் பார்த்தீங்கன்னா பிஷப் G5 பிளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் G5 பிளே பண்ணி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய குயினை வந்து சாக் பண்ணுறாரு. நைட் E4 பிளே பண்ணுறாரு. அவருடைய குயினே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து சாக் பண்ணுறாரு. ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயினியே டேக் பண்ணிடுறாரு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் F2 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. இந்த பிஷப்பை வந்து நைட் வந்து கார்ட் பண்ணிட்டுருக்காரு அண்ட் கிங்கால் இங்கேயே ஃபர்தராக வெளியில் வர முடியாது. நைட் வந்து இந்த ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா புத்தபஸ்து கேம்பிட்டு. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்பில் வந்து நீங்களும் ஃபாலோ ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ராப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற கடைசி கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1802 நடந்த கேம் தான். ஸோ இந்த கேமில் ஒயிட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா F4 புஷ் பண்ணுறாரு. ஸோ F4 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக நிறைய பிளேயர்ஸ் விளாட்றது இல்லை, பட் F4க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி தேதி இருக்குது இந்த ஓப்பனிங்க்கு. இந்த இடத்துல பிளாக் வந்து E5 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ E5க்கு அப்புறமா ஒயிட் வந்து இந்த பான் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ திருப்பி D6. ஸோ இந்த D6 பானையும் ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் D6, இப்போ G3.
ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா ஜி த்ரீ ப்ளே பண்ணி அவரோட பிஷப் வந்து ஃபியான் கேட்டோ பண்ண பார்க்குறாரு. இப்போ இமீடியட்டாக பிளாக் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து ஜி ஃபைவ்ல போடுறாரு. ஸோ ஓப்பனிங்லேயே குயின் என்னடா அவங்க எடுத்துகிட்டு வந்து ஜி ஃபைவ்ல போடுறாரு சொல்லிட்டு ஒயிட் பார்த்தீங்கன்னா நைட்டை வச்சு சேஸ் பண்ணுறாரு, அதாவது நைட் எஃப் த்ரீ ப்ளே பண்ணார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு ஷாக்கிங்கான மூவ் ப்ளே பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ஜி த்ரீ செக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயினை வந்து சாக் பண்ணுறாரு. இந்த குயின் டெக்ஸ் ஜி த்ரீ செக் மூலிமா கிங்கால் எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் வந்து இந்த குயினை வந்து டேக் பண்ணி தான் ஆகணும். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் ஜி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு, ஏன்னா கிங்கால் எங்கேயுமே போக முடியாது. இந்த டைங்னலில் பார்த்தீங்கன்னா கிங் வந்து கார்னர் ஆகிட்டாரு. ஸோ இப்போ நம்ம பார்த்த ட்ராப்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ராப்ஸ்லாம் ஃபியூச்சரில் ஃபாலோ ஆகாமல் இருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எந்த ட்ராப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற எஃபர்ட்லாம் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.